நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2023-24. ஸோ இந்த தேர்வாக இருக்கட்டும். தற்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர் நியமன தேர்வு யுஜிடிஆர்பி பயிற்றுனர் தேர்வு பேப்பர் 2 எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு, நீங்க பிஜிடிஆர்பி தேர்வாக இருக்கட்டும், அதே மாதிரி யுஜிடிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வாக இருக்கட்டும், ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம நினைச்சிரோம் பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் ஆனது நம்ம நினைச்சிரோம் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இறுதி கட்ட திருப்புதலுக்காக ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல் ஆக ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே 200 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது போக இறுதி கட்ட திருப்புதலுக்கு தமிழுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 18,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், 8,000 ஆன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே நம்ம நினைச்சிரோம் கொரியர் மூலம் ஆசிரியருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இது போக நம்ம நாளையிலிருந்து December 17 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சிரோம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட மாடல் டெஸ்ட், ஒன்லைன் டெஸ்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் 1500 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஸோ இது மூன்றுமே அடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். இது போன்ற தகவல்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள நம்முடைய சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பக்தி இலக்கியம் சொல்லக்கூடியதுல 4000 திவ்ய பிரபந்தம் வைணவர்களை பற்றியது, வைணவர்களை பற்றிய நூல் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 200 வினாக்கள் வரைக்கும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக குறிப்பிடுத்துக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல இருக்கும். 4000 திவ்ய பிரபந்தம் என்பது என்னன்னா பெருமானை, பெருமாளை குறித்து பாடப்படக்கூடிய பக்தி பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை வைண சமயத்தில் வாழ்ந்த ஆழ்வார்கள் 12 பேரினால் இயற்றப்பட்ட பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பவர் ஆழ்வார்கள் அருளிய செயல்கள் என்று தொகுத்ததுதான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கருத்துக்கள் உண்டு. இது 7ஆம் நூற்றாண்டு முதல் என்பதுதான் சரியானதாகவும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய காலங்களை நாம் எடுத்துக்கிற பொழுது 7ஆம் நூற்றாண்டு என்பதுதான் சரி. ஒரு சில புத்தகங்களையும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல்கள் 6ஆம் நூற்றாண்டு என்னவும் ஒரு சில தகவல் 7ஆம் நூற்றாண்டுன்னு இருக்கு. சோ நம்ம அதுக்கு ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. மேக்சிமம் 7ஆம் நூற்றாண்டு என்பது சரியாக இருக்கக்கூடியது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுக்குள் வைணவ சமயத்தில் வாழ்ந்த ஆழ்வார்கள் 12 பேரினால் இயற்றப்பட்டதுதான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இதை வந்து 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாத முனிகள் என்பவர் தான் ஆழ்வார்கள் அருளிய செயல் என்ற பெயர்ல என்ன செய்யறார், இதை தொகுத்தார். சோ பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்கத்து அமுதனார் செய்த இராமானுஜ நூற்றந்தாதியை சேர்த்து 4000 திவ்ய பந்தம் பிரபந்தம் என்று அழைக்கும்படி கூறினார். சரியா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த நாதமுனிகள் வந்து ஆழ்வார் அருளிய செயல்கள்னு சொல்லி என்னச்சு 12 ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னச்சுறாங்க, இயற்றிய இந்த பாடல்களை தொகுத்துட்டாரு. அதற்கு பின்பு வந்த மணவாள மாமுனிகள் என்பவர் தான் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்கத்து அமுதனார் செய்த இராமானுஜர் நூத்தந்தாதி இதையும் 4000 திவ்ய பிரபந்தத்தோடு இணைத்து அழைக்கும்படி கூறினார். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்பது 4000 பகுதிகளாக, முதல் 1000 என்பது 947 பாடல்கள், பெரிய திருமொழி 1134 பாடல்கள், திருவாய் திருமொழி 1102 பாடல்கள், இயற்பா 817 பாடல்கள் என்று 4 பிரிவுகளை உள்ளடக்கியதுதான் இது.
சரிங்களா. சோ இதை ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்நூல் முதல் 1000 என்பது 947 பாடல்கள், ஒவ்வொரு பிரிவையுமே நீங்க அப்படியே குறிப்பிடுத்துவங்க. இந்த பாடல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பெருமாளையும் அவர்களுடைய பல்வேறு அவதாரங்களையும் பற்றி குறிக்கக்கூடியது. பெரும்பாலான பாடல்கள் 108 திவ்ய தேசங்களை பற்றி பாடக்கூடியது. இந்த தொகுப்பில் சுமார் 11,100 பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டதாகும். மிக முக்கியமான குறிப்பு. இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கையானது 3,892. ராமானுஜர் கவிராயர், ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்து அமுதனார் இயற்றிய ராமானுஜர் 100 அந்தாதி, கிட்டத்தட்ட 108 பாசுரங்களை கொண்டது, சேர்த்து 4,000 என்பர். இவற்றுள் பெரும்பாலான பண்ணுடன் பாடப்பட்டது இசை பாடல்களாகும். அது மெயினானது, இசை பாடல் குறிப்பிடுத்துவங்க. சோ அப்ப அந்த 12 ஆழ்வார்கள் யாரு? இந்த நூலை இயற்றிய 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று 12 ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த 12 ஆழ்வார்களுடைய பகுப்பு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த 12 ஆழ்வார்கள்ல முற்காலத்து ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? முற்காலத்து ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார். சரி, குறிப்பிடுத்துக்கோங்க, பொய்கை ஆழ்வார், முற்காலத்து ஆழ்வார் என்று அழைக்கக்கூடியவர் பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பேய் ஆழ்வார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமலிசை ஆழ்வார். சரியா, பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், இந்த மூன்று பேருமே முற்காலத்து ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். இடைக்காலத்து ஆழ்வார் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் நம்மாழ்வார். சரியா, மெயினானது கவனிச்சுக்கோங்க, நம்மாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், அதே மாதிரி குலசேகர ஆழ்வார். சோ இவங்க மூன்று பேருமே இடைக்காலத்து ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரியாழ்வார், ஆண்டாள், இவங்களுமே இடைக்காலத்து ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். சோ அப்ப 5 பேர். பிற்காலத்து ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தொண்டரடி பொடியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். சோ இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்து ஆழ்வார் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் பொய்கை ஆழ்வார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சோ இந்த மூன்று பேருமே முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். இந்த குறிப்பை அப்படியே எடுத்துக்கோங்க, மிக முக்கியமானது. சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. திவ்ய பிரபந்தம் என்பது 24. சோ இந்த 24 திவ்ய பிரபந்தம் என்னது? முதல்ல திருப்பள்ளாண்டு 1 முதல் 12 பாசுரங்கள், பெரியாழ்வார் திருமொழி. சோ இந்த பெரியாழ்வார் திருமொழி என்பது 5 பகுதிகளாக, சரியா, பெரியாழ்வார் திருமொழி என்பது 5 பகுதியாக இத என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி 5 பகுதியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம், ஒவ்வொரு பகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொடுத்திருக்கோம் 5 பிரிவு. முதல் 10, 2 10, 3 10, 4 10, 5 10, சரிங்களா, 5 10 என்று வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, 5 பிரிச்சிருக்கிறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், மெயினா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. முதல் 10 என்பது 13 முதல் 117 பாசுரங்கள். 2வது 10 என்று அழைக்கப்படக்கூடியது, 2வது 10 என்று அழைக்கப்படக்கூடியது 118 முதல் 222 பாசுரங்கள். 3வது 10 223 முதல் 327. 4வது 10 என்பது 327 முதல் 432. 5வது 10 என்பது 433 முதல் 473 பாசுரங்கள். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியாழ்வார் திருவாய் மொழி, சோ மெயினானது, அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கோ. பெரியாழ்வார் திருவாய் மொழி, பெரியாழ்வார் திருவாய் மொழி உரையானது வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு என்ன செஞ்சிருக்காங்க, உரை எழுதியதாக. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறுகை பிரான் பிள்ளை
எழுதிய 6000 படி. சோ இரண்டாவது உரையானது நஞ்சியர் எழுதிய 9000 படி. மூன்றாவது உரையானது வாதி கேசரி அழகிய மணவாள பெருமான் ஜியர் எழுதிய 12000 படி. பெரிய வாட்சான் பிள்ளை எழுதிய 24000 படி. அதே மாதிரி நம் பிள்ளை காலட்சேபமாக சொன்ன வடக்கு வீதி பிள்ளை எழுதிய அருளிய 36000 படி என்று வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு 5 படிகளானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உரையாக எழுதப்பட்டுள்ளது. ஸோ இதை மெயினா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பெரியாழ்வார் திருமொழி என்பது இரண்டாவது என்ன 5 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது திருப்பாவை. ஸோ இந்த திருப்பாவை 474 முதல் 503 பாசுரங்கள். அதே மாதிரி நாச்சியார் திருமொழி 504 முதல் 646 பாசுரங்கள். பெருமாள் திருமொழி 647 முதல் 751. திருச்சந்த விருத்தம் 752 முதல் 811 பாசுரங்களே உடையது. அடுத்து திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலாதிபிரான், கண்ணினும் சிறுதாம்பு, பெரிய மொழி திருமொழி, திருக்குறுத்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நான்முகன் திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாச்சிரியம், பெரிய திருவந்தாதி, திரு எழு கூற்றிருக்கை, சிறிய திருமதல், பெரிய சிறுமுத மடல், இராமானுஜர் 105 என்று 24 திவ்ய பிரபந்தங்களானது இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டுள்ளது. அப்ப இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல பக்தி இலக்கியங்கள்ல ஒன்று இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இந்த பக்தி இலக்கியத்தினுடைய காலமானது பல்லவர்களின் காலம். பல்லவர்களின் காலமானது பக்தி இலக்கியத்தின் காலம் என்று அழைக்கப்படக்கூடியது. வைணவத்தில் இறைவனை பாடியவர்கள், வைணவத்துல வைண சமயத்துல இறைவனை பாடியவர்கள் பிரபந்தர், திவ்ய சூரிகள், மாலுகந்த ஆசிரியர், ஆழ்வார் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். சோ மெயினானது அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க, வைணவத்தில் இறைவனை பாடியவர்கள் பிரபந்தர், திவ்ய சூரிகள், மாலுகந்த ஆசிரியர், ஆழ்வார் என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் பிற்காலத்துல இவர்கள் எல்லாருமே எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்னா ஆழ்வார்கள் என்பதை நிலை பெற்றதாக இருந்தது. அந்நாளைய அரச குல மகளிர் ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டனர் என்பதற்கான அக்கால சல் கல்வெட்டுக்களானது சான்றுகள் கூறப்படுகிறது. ஆழ்வார்கள் என்பதனுடைய பொருள் என்ன, இறைவனின் திரு அருளில் ஆழ்ந்த ஈடுபடும் ஆழ்ந்த அறிவுடையவர் என்பதன் பொருளானது ஆழ்வார் ஆகும். இந்த ஆழ்வார்களுடைய காலமானது கிபி 700 முதல் 900 இடைப்பட்ட காலமே ஆழ்வார்களின் காலம் என்று கூறப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் வைணவம் என்ற நோக்கில் கணங்குள் அவுணர் கரந்து பொழந்தார் மாயோன் மேய ஓனர் நன்னார் என்று சுட்டக்கூடிய நூல் இது தொல்காப்பியம். புல்லணி நீல்கொடி செல்வன் என்று திருமுருகாற்றுப்படையில் அடிகளில் போற்றப்படக்கூடிய இறைவன் யார், திருமால், சிவன், முருகன், மூன்று இறைவன். காந்தளம் சிலம்பில் களிறுபடி தாங்கு பாம்பனை பள்ளி கிடந்தோன் என்று திருமாலை குறிக்கக்கூடிய நூலானது பெரும்பானாற்றுப்படை. நாட்டுப்புற பாடல் வடிவில் திருமாலின் சிறப்புகளை எடுத்தரக்கூடிய நூலானது இந்த 4000 திவ்ய பிரபந்தமாக அறியப்படுகிறது. திருமால் மற்றும் திருமாலின் அவதாரங்களை முழு முதற் பொருளாக கொண்டு பாடப்பட்டதுதான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம், சரிங்களா, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார், தொகுத்தவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாதமுனிகள், ஆழ்வார்கள் அருளிய செயல்கள் என்ற பெயர்ல 10ஆம் நூற்றாண்டுல இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார். வைணவத்தில் ஆழ்வார்களுக்கு பின்பு தோன்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்னா ஆச்சாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் தொகுக்கப்பட்ட காலம் 10ஆம் நூற்றாண்டு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன, ஆந்திர தமிழ்மறை, திராவிட சாகரம், திராவிட சாகரம், சந்தமிகு தமிழ்மறை, ஐந்தாவது வேதம், திராவிட பிரபந்தம், இவ்வாறெல்லாம் அழைக்கப்படக்கூடியதுதான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம்.
இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய பகுப்பு முறை என்ன? இந்த 4000 திவ்ய பிரபந்தமானது 4 பிரிவுகளாக 24 நூல்கள், 3776 பாடல்கள், 12 ஆழ்வார்கள் பாடியதாக தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் யார்? ஆண்டாள். இந்த 12 ஆழ்வார்களில் திருமாலை பாடாத ஆழ்வார் யார்? மிக முக்கியமான வினா. 12 ஆழ்வார்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருமாலை பாடாத ஆழ்வார் யார்? சரிங்களா, 12 ஆழ்வார்களில் திருமாலை பாடாத ஆழ்வார் யார்? மதுரகவி ஆழ்வார். மத்த 11 ஆழ்வார்களும் என்ன செய்வாங்க? திருமாலை பாடியிருப்பாங்க. இந்த மதுரகவி ஆழ்வார் திருமாலை பாடாது நம்மாழ்வாரை பாடினார். சோ மெயினானது குறிப்பிடுத்துக்கோங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிகமான பாடல்களை பாடியவர் யார்? 1100 பாடல்கள். இந்த 1100 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடியவர் நாதமுனிகள். திருமாலின் 50 தாலிகள் என்னும் ஆபரணங்கள் எது? மிக முக்கியமானது. திருமாலினுடைய 50 தாலிகள், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரம், 50 தாலிகள், ஒன்னு சக்கரம், 2 வில், வால், தண்டு, சங்கு. திருமால் மார்பில் அணியும் மணியானது கௌத்துவம் ஆகும். 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய பிரிவுகள் சொல்லி பார்க்கணும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், 4 பிரிவுகள் சொல்லியிருந்தேன். சோ முதல் 1000, முதல் பிரிவானது முதல் 1000, 10 பிரபந்தம், 947 பாசுரங்கள். 2000 பெரிய திருமொழி, 3 பிரபந்தங்கள், 1087 பாசுரங்கள். 3000 இயற்பா, 10 திருபந்தங்கள் பிரபந்தங்கள், 10 பிரபந்தங்கள், 593 பாசுரங்கள். 4000 என்பது 1 திருவாய்மொழி, 1 பிரபந்தம், மொத்தம் 1102 பாசுரங்கள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, சோ இந்த 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் என்னென்ன? சோ அந்த 12 ஆழ்வார்களை பத்தி டோட்டலா பார்க்கும்போது, முதல்ல பொய்கை ஆழ்வார், முதல் திருவந்தாதி. பூதத்தாழ்வார், 2 திருவந்தாதி. பேயாழ்வார், 3 திருவந்தாதி. திருமலிசை ஆழ்வார், 4 திருவந்தாதி. திருப்பானாழ்வார், அமலாந்தி பிரான். தொண்டரடி பொருதி ஆழ்வார், திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை. குலசேகர ஆழ்வார், பெருமாள் திருமொழி. திருமங்கை ஆழ்வார், பெரிய திருமொழி. திருக்குறு தாண்டகம், திருநெடுத்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல். சோ இது புள்ளாமே வந்து பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வார், பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாச்சரியம், திருவாய்மொழி. மதுரகவி ஆழ்வார், கண்ணினும் சிறுதாம்பு, திருமொழி. பெரியாழ்வார், திருப்பள்ளாண்டு. பெரியாழ்வார், திருவாய்மொழி. பெரியாழ்வார், திருவாய்மொழி, திருப்பள்ளாண்டு. ஆண்டாள், திருப்பாவை நாச்சியார் திருமொழி. சோ இதை ஃபுல்லாமே மெயினா தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுல முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சோ இவர்கள் 3 பேருமே முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். சோ இதுல முதன்மையான ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. சோ இந்த 4 பேருமே முதன்மையானவர்கள். பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார். சரியா, சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பொய்கை ஆழ்வார், இவரை பற்றிய குறிப்புகள் என்ன? சோ இவருடைய பிறப்பிடம் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெகா. ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர். இவருடைய நட்சத்திரம் திருவோணம். இவருடைய மலரானது தாமரை. இவருடைய அம்சமானது திருமாலின் சங்கு, பஞ்ச சன்னியம். இவர் பாடியது முதல் திருவந்தாதி என்று அழைக்கப்படுகிறது. இவர் பாடியது முதல் திருவந்தாதி என்று அழைக்கப்படக்கூடியது பொய்கை ஆழ்வார். இவருடைய காலம் என்று அழைக்கப்படக்கூடியது கிபி 7 நூற்றாண்டு. கிபி 7 நூற்றாண்டை சார்ந்தவர் பொய்கை ஆழ்வார். வையம் தகலியா, வார்கடலே நெய்யாக, வெய் கதிரோன் விளக்காக என்ற பாடல். சுடராளி ஆண் அடிக்கே சூட்டினேன், இடராளி நீங்குகவே என்ற சொல்மாலையை சூட்டியவர்.
வேங்கடவர் திருமலைய விரும்புவன் வாலிய நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீகளாரோடு. முதன் முதலாக திருமாலின் 10 அவதாரங்களை பாடியவர் யார்? முதன் முதலாக திருமாலின் 10 அவதாரங்களை பாடியவர் பொய்கை ஆழ்வார். இந்த பொய்கை ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த வருடம் ஐப்பசி 1 7 நூற்றாண்டை சேர்ந்தவர். அதே மாதிரி இவர் பிறந்த ஊரானது திருவகா. இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு காஞ்சி என்று அழைக்கப்படக்கூடியது. யதோத்தகாரி பெருமாள் கோவிலில் உள்ள பொற்றாமரையில் இவர் அவதரித்ததால் பொய்கை ஆழ்வார் என்ற பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பூதத்தாழ்வார். இவர் பிறப்பிடமானது மகாபலிபுரம் திருக்கடல் மல்லை. ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர். இவருடைய காலமானது 7 இவரும் 7 சேர்ந்தவர். நட்சத்திரமானது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருடைய மலர் குறுக்கத்தி அம்சம் கௌமோதகி என்னும் கதையின் அம்சம். கௌமோதகி என்ற கதையின் அம்சம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் பாடியது 2 திருவந்தாதி. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு என்று ஞான தமிழ் புரிந்தவர். தன்னை பெருந்தமிழன் என்று அழைத்து கொண்டவர். தன்னை பெருந்தமிழன் என்று அழைத்து கொண்டவர் இவர். திருமூலரை போன்றே அரியும் சிவனும் ஒன்று என்று கூறியவர் யார்னா இவர் தான். சரிங்களா? திருமூலரை போன்றே அரியும் சிவனும் ஒன்று என்று கூறியவர் இவர். யானே தவம் செய்தேன் ஏல் பிறப்பும் எப்போதும் யானே தவமுடையேன் மாதவன் மேல் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு பொன்புரையும் திருவரங்க புகழுரையதான வாலிய. சோ இது இவர் பாடிய பாடல்கள். அடுத்து பாருங்க பேயாழ்வார். சோ பேயாழ்வாருடைய பிறப்பிடம் மயிலாப்பூர். இவருடைய பிறந்த மாதம் ஐப்பசி மாதம். சதய நட்சத்திரம் செவ்வள்ளி மலரில். இவர் வால் நந்தகம் அம்சமாக பிறந்தவர். இவர் பாடியது 3 திருவந்தாதி. பொய்கையும் பூதமும் ஏற்றிய விளக்கில் இறைவனை கண்டேன் என்று கூறியவர் பேயாழ்வார். பொய்கையும் பூதமும் ஏற்றிய விளக்கில் இறைவனை கண்டேன் என்று கூறியவர் பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண்டேன் அணிநலம் கண்டேன் என்று கூறியவர் பாடியவர் இவர். நேம் சங்கன் வடிவகளை நெஞ்சில் வைப்போன் வாலிய என்ற பாடல். அதே மாதிரி மகாதாப்வயர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர்தான். பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கண்டேன் இவர் பாடிய பாடல். முதல் ஆழ்வார்கள் 3 பேருமே சந்தித்த இடம் எதுனா திருக்கோவிலூர். திருமலிசை ஆழ்வார். திருமலிசை ஆழ்வாரினுடைய பிறப்பிடம் திருமலிசை. தை மாதம் மக நட்சத்திரத்தின் சக்கரம் சுதர்சனம் அம்சமாக பிறந்தவர். இவர் பாடியது நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம். சோ இது ரெண்டுமே இவர் பாடியது. சிவவாக்கியார் என்ற பெயருடன் சைவத்திலிருந்து பின் வைணவத்திற்கு திருமலைசை ஆனவர் மாறினார். இவரை வைணவத்திற்கு மாற்றியவர் யார்? பேயாழ்வார். பக்திசாரர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பேயாழ்வார். திருமலிசை ஆழ்வாரின் சீடர் கலிக்கண்ணன் நாராயணனை பாடும் வாயால் நரனை பாடேன் என்று கூறியவர் இவர்தான். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் உள்ள இடமானது காஞ்சிபுரம். பெருமாளின் பெயரானது திருவகா யதோத்காரி பெருமாள். உந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள் சுருத்திக் கொள்ள என திருமாலுக்கு கட்டளையிட்டவராக கூறப்படுகிறார். பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசில் கொண்டலே என திருமாலை பாடியவர் யார்? குமர குருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இவர் இதை பாடியுள்ளார். தன்னுள்ளே திரைதலும் தங்கவன் தடம்போல் போல செவிக்கு இன்பமாவது செங்கன் மாலே என்று பாடல் வரியானது இவர் பாடப்பட்டது. திருப்பானாழ்வார். உறையூர் சோழ நாடு என்று அழைக்கப்படக்கூடிய சோழ நாட்டினுடைய தலைநகரமாக அழைக்கக்கூடிய உறையூரில் பிறந்தவர் திருப்பானாழ்வார். கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீவட்சம். சரியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருமாலின் மார்பில் உள்ள ஒரு மறு அம்சமாக பிறந்தவர் தான் இந்த திருப்பானாழ்வார். இவருடைய காலமானது 8 நூற்றாண்டு என்று கூறப்படுகிறது.
வெண்வை உண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என திருமாலை வர்ணித்தவர் யார்? நான் இந்த திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வாரின் பதிகமானது அகத்துறை பாடல்களால் ஆனது. இவர் பாணர்குடியில் பிறந்தவர். பானோங்கு உரந்தை என உரந்தை சிறப்புடைய காரணமாக இருந்தவர் இவர். காட்டவே கண்ட பாதம் கமலநல் ஆடை உந்தி என திருமாலை பாதாகி கேசமாக வர்ணித்தவர் யார்? நான் இந்த திருப்பாணாழ்வார். நெற்கதிரில் பிறந்ததால் அஜோனிகர் என்று அழைக்கப்பட்டவர் இவர். காணஞானி என்று போற்றப்படுபவர் இந்த திருப்பாணாழ்வார். சோ அடுத்த ஆழ்வாரானவர் தொண்டரடி பொடியாழ்வார். இவருடைய பிறப்பிடம் சோழ நாடு திருமண்டலம் குடியில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் வனமாலை வைஜெயந்தி மாலையாக அம்சமாக இவர் பிறந்தவர். இவர் பாடிய பாடல்களானது திருமாலை, திருப்பள்ளி, எழுச்சி ஆகியவை இவர் பாடியது. இவருடைய இயற்பெயரானது விப்ரநாராயணன். விப்ரநாராயணன் என்ற இயற்பெயரால் அழைக்கப்படக்கூடிய ஆழ்வார் யாருன்னா தொண்டரடி பொடியாழ்வார். அந்தனர் குலத்தில் தோன்றியதால் சோழிய பிராமணர் என்று அழைக்கப்பட்டவர் தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார். கங்கையில் புனிதமாகிய காவேரி என்று கூறியவர் தொண்டரடி பொடியாழ்வார். ஊரிலே காணி இல்லை, உறவு மட்டும் ஒருவர் இல்லை என்று பாடியவரும் இந்த தொண்டரடி பொடியாழ்வார். சோ இத மெயினா நீங்க நினைச்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்ரீரங்கத்தில் இறைவனுக்கு மாலை சாற்றும் பொறுப்பில் இருந்தவர் யார்? நான் இந்த தொண்டரடி பொடியாழ்வார். சோ அவருடைய பாடல் இங்க கொடுத்திருக்கோம், அதையுமே குறிப்பெடுத்துக்கோங்க. சோ அடுத்து குலசேகர ஆழ்வார். திருவஞ்சிக்களம் சேரநாடு. சேர நாட்டினுடைய திருவஞ்சிக்களத்தில் மாசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மணி ஸ்ரீ கௌஸ்துபம் அம்சமாக பிறந்தவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி இவர் எழுதியது. பெருமாள் திருமொழியில் வந்து பாத்தீங்கன்னா இது என்னச்சுங்க, மொத்தம் 10 பகுதிகளை உடையது, 105 பாடல்கள். சோ மெயினானது தெரிஞ்சுக்கோங்க, 105 பாடல்கள் இந்த பெருமாள் திருமொழி, 10 பகுதிகளை உடையது. 1, 2, 3. சோ இந்த 3 பகுதிகளானது ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றியது. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 10 பகுதிகளில் முதல் 3 பகுதிகளானது ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றியது. 4 பகுதி திருவேங்கடத்தை பற்றியது. 5 வித்துவக்கோடு ஆலயம் பற்றியது. 6 ஆட்சியர் ஊடலை பற்றியது. 7 தேவகியின் புலம்பலை பற்றியது. 8 நாமரின் தாளாட்டை பற்றியது. 9 தசரதன் புலம்பலை பற்றியது. 10 இராமாயண கதை சுருக்கம் என்று 10 பகுதிகளை உடையது பெருமாள் திருமொழி. சோ சிறப்பு பெயர்கள் என்ன? இவருக்கு வழங்கக்கூடிய வேறு சிறப்பு பெயர்கள் என்ன? கௌதுப மாசரர், சேரலர்கோன், கூடல் நாயகன், கொல்லிக்கோன், கொல்லிக்காவலன், கோழிக்கோன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் இவர் குலசேகர பெருமாள். சேர மரபில் வந்த வைணவர் யாருன்னா இவர் தான். வடமொழியும் தென்மொழியும் நன்கு உணர்ந்தவர் இந்த குலசேகர ஆழ்வார். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் 1 by 1 நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே தெரிந்து கொள்ளக்கூடியது ஆசிரியர்கள் இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே சரிங்களா. சோ இதுன்னு இல்ல, இவன் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்லைன் பிராக்டிஸ் எல்லாத்தையுமே முழுமையாக நீங்க பாத்தீங்கனாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியதுல. இறுதி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்புதலுக்கு இது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் சரியா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த குலசேகர ஆழ்வாருடைய பாடல் 105 பெரிய 105 பெருமாள் திருமொழி. சோ இது 10 பகுதி. இந்த 10 பகுதியை திருப்பி ஒரு முறை சொல்றேன், அப்படியே ஒவ்வொரு பகுதியுமே நீங்க நினைச்சீங்க குறிப்பிடுத்துக்கோங்க. முதல் 3 பகுதிங்கிறது ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றியது. 4 பகுதியானது திருவேங்கடத்தை பற்றியது. 4 பகுதியானது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், திருவேங்கடத்தை பற்றியது. அதே மாதிரி 5 வித்துவக்கோடு பற்றியது. 6 ஆட்சியர் குறவை பற்றியது. 7 வந்து பாத்தீங்கன்னா தேவகியின்
புலம்பலை பற்றியது, 8 நாமரின் தாளாத்தை பற்றியது, 9 தசரதன் புலம்பலை பற்றியது, 10 ராமாயணத்தினுடைய கதை சுருக்கம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள், சரிங்களா, சிறப்பு பெயர்கள், இவருக்கு வழங்கக்கூடிய வேறு சிறப்பு பெயர்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு சிறப்பு பெயர்கள், கௌதுப மாசரர், சேரலர் கோன், கூடல் நாயகன், கொல்லிக்கோன், கொல்லி காவலன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கோன். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். சேர மரபில் வந்த வைணவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர், வடமொழியும் தென்மொழியும் நன்கு உணர்ந்தவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இவர் வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில் வந்து பாத்தீங்கன்னா பாடியது என்ன, முகுந்த மாலை. சோ மெயினானது முகுந்த மாலை என்பது குலசேகர ஆழ்வார் வடமொழியில் பாடியதை தான் நம்ம என்ன சொல்றோம், முகுந்த மாலை என்று பாடப்படுகிறோம். சோ இந்த முகுந்த மாலை என்பது வடமொழி சமஸ்கிருதத்தில் குலசேகர ஆழ்வாரால் பாடப்பட்டதாக நம்ம என்ன செய்யறோம், அறிகிறோம். திருவேங்கடத்தின் கருவறையில் அருகில் உள்ளபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறோம், இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மண்புகழ் கௌசலை தன் மணி வயிறு வளர்ந்தனவே என ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் யாருன்னா இந்த குலசேகர ஆழ்வார். ஸோ மெயினானது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மண்புகழ் கௌசலைதன் மணி வயிறு வளர்த்தனவே என்று ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் யாருனா இந்த குலசேகர ஆழ்வார். கிருஷ்ணவதார நிகழ்ச்சிகளை பாடியவரும் இவர்தான். தன்னை கொங்கு நாட்டின் வேந்தன் என்று கூறிக்கொண்டவர் குலசேகர ஆழ்வார். ஆழ்வார்களின் கலை கிரீடம் குலசேகருக்கு உரியதால் இவருடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கலை கவி என்று அழைக்கப்படுகிறது. சேக்கிலார் பெரிய புராணம் பாட சுந்தரரின் தில்லைவாள் அந்தனர் என்ற பதியம் கிடைத்தது போல் கவி சக்கரவர்த்தி ராமா அவதாரம் பாட குலசேகரனின் அங்கன் நெதிமதில் என்ற பதிகம் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதுல 10வது பதிகமான இராமாயண கதை சுருகம் என்பது வாமன இராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. கல்வெட்டுக்களில் தேரரும் திரள் என்னும் குலசேகரனின் பதிக குறிப்புகளானது காணப்படுகிறது. அடுத்து திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படக்கூடியவர் சோழ நாடு திருக்குறளையலூர் கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதத்தில் வில் சாராங்கம் அம்சமாக பிறந்தவர். இவர் பாடியது என்று சொல்லி பார்க்கும்போது பெரிய திருமொழி, திருக்குறு தாண்டகம், திருநெடு தாண்டகம், திருவெழு கொற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாடியதாக கூறப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாம திருமங்கை ஆழ்வாருக்கு மந்திர உபதேசம் அளித்தவர் வயலாளி மணவாளன், திருவரங்க கோவிலின் சுற்றுச்சுவரை கட்டியவர் இவர். திருமங்கையாரின் 6 பிரபந்தங்களும் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு அங்கங்கள் என்று போற்றப்படுகிறது. வைணவத்தில் நாட்டுப்புற வடிவிலாக மிகுதியாக பாடல்களை பாடியவர் யார், இந்த திருமங்கையாழ்வார். திருமங்கையாருக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசித்தவர் எம்பெருமான். நலந்தரு சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணம் எனும் நாமம், இந்த பாடல் வரியை தெரிஞ்சுக்கோங்க. ஆழ்வார்களில் தாண்டகம் பாடக்கூடியவர் யார், திருமங்கை ஆழ்வார். முதன் முதலில் மடல் என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர், மிக முக்கியமான பகுதி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதன் முதலில் மடல் என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் யார்னா இவர்தான், திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் முதன் முதலில் மடல் என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர். 4000 திவ்ய பிரபந்தங்களின் தொகுப்புல மிக சிறப்புடையது எதுனா திருமங்கை ஆழ்வாரின் பாடல்கள். பதியை பரவதொழும் தொண்டவர் என தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் யார், திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்களில் அதிகமான தலங்களை தரிசித்து பாடியவர் இந்த திருமங்கை ஆழ்வார்.
திவ்ய தேச யாத்திரையில் ஈடுபாடு உடையவர் என்பதை தேசம் அறிய உமக்கே ஆளாய்த்திருகின்றோம் என்ற அடிகள் மூலம் புலப்படுத்துகிறார். பெண்கள் மடலேறுவதை பாடியவர் யார்? திருமங்கையாழ்வார். ஊரார் இகலினும் ஊராது ஒளியேன், நான்வாரார் பெண்ணை மடல், பாசுரங்கள் தோறும் பழமொழிகள் அமைத்து பாடப்பட்ட நூல். கூவாய் பூங்குயிலே, கொட்டாய் பள்ளிக்குட்டி போன்ற பாசுரங்களை பாடியவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரின் பாடல்களை அறிவு தரும் பெரிய திருமொழி என்று பாராட்டியவர் யார்? தேசிக பிரபந்தத்தின் தேசிகனார். சோ இது ஃபுல்லாமே திருமங்கை ஆழ்வாரினுடைய சிறப்புகள். அடுத்து அவருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் என்ன? திருமங்கை ஆழ்வாருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் என்ன? களியன், களிநாடன், அருள்மாரி, பரகாலன், குறையலாளி, மங்கையர்கோன், மங்கைவேந்தன், ஆளிநாடன், நாளுகவி பெருமாள், பரகால நாயகி. சோ இது ஃபுல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். மண்ணுமலை அரையன் பொற்பாவை என்று திருமங்கை ஆழ்வார் பாடல்ல போற்றப்படக்கூடிய இறைவன் யார்? சிவன். நம்மாழ்வார், அடுத்து ஆழ்வார்கள் நம்ம பார்க்கக்கூடியது நம்மாழ்வார். இவருடைய பிறப்பிடமானது, இவருடைய பிறப்பிடம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கக்கூடிய திருக்குருவூர். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் விஷ்ணுவின் சேனர், சேனை முதலியார் அம்சமாக தோன்றியவர். பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாச்சரியம், திருவாய்மொழி இது ஃபுல்லாமே இவர் பாடியது. 4000 திவ்ய பிரபந்தத்துல இவருடைய பாடல்கள் என்ன பார்த்துக்கோங்க? பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாச்சரியம், திருவாய்மொழி. நம்மாழ்வாரின் பாசுரங்கள் 4000 எனப்படுகிறது. நம்மாழ்வாரின் பாசுரம் 4000 என்று அழைக்கப்படக்கூடியது. சடம் என்னும் வாயுவை ஒழித்ததால் சடகோபன் என்று அழைக்கப்படுகிறார். சடம் என்ற வாயுவை ஒழித்ததால் சடகோபன் என்று அழைக்கப்படக்கூடியவர் நம்மாழ்வார். அதே மாதிரி நம்மாழ்வார் பாடிய மொத்த பாசுரம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது 1296, 16வது வயது வரை மௌனமாக இருந்த நம்மாழ்வாருக்கு திருவிளச்சினை செய்து உபதேசித்தவர் யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேனை முதலியார். நம்மாழ்வாரின் பாசுரங்களில் பொய்யில் பாடல் என்று அழைக்கப்படக்கூடியது எது? நம்மாழ்வாரின் பாசுரங்களில் பொய்யில் பாடல் என்று அழைக்கப்படக்கூடியது திருவாய்மொழி. கிருஷ்ண தருஷ்ணா தத்துவம் என போற்றப்பட்டவர் இவர். ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் மிக முக்கியமானது, ஆழ்வார்களுக்கு எல்லாம் தலைவன் என்று அழைக்கக்கூடியவர். நம்மாழ்வாரை சடகோபன் என்று அழைத்தவர் மதுரகவி ஆழ்வார். சோ பாருங்க, வைணவத்தின் அவயவி என்றால் என்ன? அவயம் என்றால் என்ன? வைணவத்துல அவயவி என்பது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, வைணவத்துல அவயவி என்பது, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பிடுத்துக்கோங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடியது. வைணவத்தின் அவயவி என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்மாழ்வாரின் உடல், நம்மாழ்வாரின் உடலானது வைணவத்தின் அவயவி என்று அழைக்கப்படக்கூடியது. சோ மீது இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்களினுடைய உடல் உறுப்புகள், உடல் உறுப்புகளானது வைணவத்தின் அவயம், அவயவம் என்று அழைக்கப்படக்கூடியது. சோ இதை மெயினா தெரிஞ்சுக்கணும். வைணவத்துல அவயவி என்பது நம்மாழ்வாரின் உடலாகவும், அவயவம் என்பது பிற ஆழ்வார்களின் உடல் உறுப்பாகவும் வைணவத்தில் அழைக்கப்படுகிறது. உண்ணும் சோறும் பருகும் நீரும் எம் பெருமானே என்றவர் இவர். குறிப்பாக நம்மாழ்வாரின் பாடல்களை எது எதுலாம் இங்க கொடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே குறிச்சுக்கோங்க. நம்மாழ்வாரின் பாடல்கள்ல மலை நெடுமாள் என்றும், மலை நாராயணன் வருகை, அதே மாதிரி நிலவு என்பது ஒளி. சோ இது ஃபுல்லாமே நம்மாழ்வார் பாடல்ல வரக்கூடியது. வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லேன் நான் என்று கூறியவர் நம்மாழ்வார். மிக முக்கியமானது, வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லேன் நான் என்று கூறியவர் யார்? நம்மாழ்வார்.
வைணவத்தின் சதுர்மறைகள் என்று அழைக்கப்படக்கூடியது நம்மாழ்வாரின் பாடல்கள். ஏன்னா நம்மாழ்வாரின் பாடல்களானது நான்கு வேதங்கள்ல இணைந்து வரக்கூடியதாக கூறப்படுகிறது. அதனாலதான் வைணவத்தின் சதுர்மறைகள், நான்கு மறைகள் என்று அழைக்கப்படக்கூடியது நம்மாழ்வாரின் பாடல்கள். சோ நம்மாழ்வார்களின் பாடல்கள்ல முதலாக இருக்கக்கூடியது திருவிருத்தம். இது ரிக்வேதத்தை பற்றியும் திருவாச்சரியம் யசுர்வேதத்தையும் திருவாய்மொழி சாம வேதத்தையும் பெரிய திருவந்தாதி என்பது அதர்வன வேதத்தையும் பற்றியதாக கூறப்படுகிறது. மயம் வர மத நிலம், மயம் வர மத நிலம் என்று தொடங்கக்கூடிய நம்மாழ்வாரின் நூல் எது? திருவாய்மொழி. விடுமின் முற்றவும் வீடு செய்து உம்மியிர் என்ற திருவாய் மொழி பாடல் ஆனது நம்மாழ்வாருக்கு உரியது. இந்த பாடல் வரியானது திருவாய் மொழிக்கு உரியது. சைவத்திற்கு மாணிக்க வாசகர் போல் வைணவத்திற்கு அழைக்கப்படக்கூடியவர் நம்மாழ்வார். அற்றதும் மற்றனில் உற்றது வீட செற்றதும் மண்ணூரில் அற்றினை பற்றே. சோ இது ஃபுல்லா இவர் பாடிய பாடல். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி ஸ்ரீ சுடாரியின் அம்சமாக கருதப்படக்கூடியவர் நம்மாழ்வார். சோ நம்மாழ்வாருக்கு வழங்கக்கூடிய வேறு சிறப்பு பெயர்கள் என்ன? மாறன், வகுளாபரணன், குமரி, துறைவன், உதய பாஸ்கரன், குழந்தை, முனி, மணிவள்ளி, குருகுர், நம்பி, பிரம்மயோகி, வழுதிநாதன், ஞானசூரியன், மகிழ்மாலை மார்பன். சோ இது ஃபுல்லாமே நம்மாழ்வாருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். வைணவர்களால் குலபதி என்றும் பிரதம் ஆச்சரியம் என்றும் போற்றப்படக்கூடியவர் நம்மாழ்வார். அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டிரில் இவ்வுலகில் மிக்கதே என நம்மாழ்வாரை போற்றியவர் மதுரக்கவியாழ்வார். திருவாய்மொழிக்கு எழுதப்பட்ட உரைகள் பக்த விஷயம் என்று போற்றப்படுகிறது. திருவாய்மொழிக்கு எழுதப்பட்ட உரைகளானது பக்த விஷயம் என்று போற்றப்படுகிறது. நம்மாழ்வார்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வசிஷ்டாத்வைதம் என்ற வைண சித்தாந்தத்தை உருவாக்கியவர் ராமானுஜர். நம்மாழ்வார் மீது சடகோபர் அந்தாதி பாடியவர் யார்? நம்மாழ்வாரின் மீது சடகோபர் அந்தாதி பாடியவர் கம்பர். இது மொத்தம் நூறு பாடல்களை உடையது. ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரம் ஈன்ற முதல் தாய் என்று வரி இடம்பெறக்கூடியது திருவாய்மொழி. திருவாய்மொழியை திராவிட வேத சாகரம் என்று அழைக்கப்படுகிறது. திருவாய்மொழிக்கு எழுதப்பட்ட ஐந்து உரைகள் என்ன? சோ முதல் படி ஆறாயிரம் படி என்பது திருக்குறுகை பெருமான் பிள்ளை. அதே மாதிரி 9000 படி என்பது நாச்சியாருக்குரியது. அதே மாதிரி 12000 படி அழகிய மணவாளதாசர். 9000 படி நப்பிள்ளை. 24000 படி பெரிய வாட்சான் பிள்ளை. 36000 படி வடக்கு திருவீதி பிள்ளை. இது ஃபுல்லாமே ஐந்து உரைகள், மெயினா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மதுரக்கவி ஆழ்வார் பிறப்பிடம் திருக்கோ. சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திரத்தில் கணநாதசான குமுதரின் அம்சமாக நித்திய சூரிய அம்சமாக இவர் பிறந்தவர். அதே மாதிரி வந்து இவர் பாடியது கண்ணினும் சிறுதாம்பு. மதுரக்கவியின் ஞான ஆசிரியர் யார்? நம்மாழ்வார். கண்டுகொண்டு என்னை காரி மாறப்புறான் பண்டை வல்வினை மாறி அருளினான் என்று பாடக்கூடியவர் மதுரக்கவி ஆழ்வார். சோ அத திருமாலை பாடாத ஆழ்வார் இந்த மதுரக்கவி ஆழ்வார். நம்மாழ்வாரை பாடியவர் அயோத்தி மதுரா போன்ற வடநாட்டு திவ்ய தேசங்கள் வரை சென்று இறைவனை வழிபட்டவர் இவர். நாவினால் நவைற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்று அறியேன் குறுகுறு நம்பி பாவின் பாடி திரிவனே. சோ இது ஃபுல்லாமே இவரை பற்றிய குறிப்புகள். சோ அடுத்து பாருங்க பெரியாழ்வார். பெரியாழ்வார் என்பது இவருடைய பிறப்பிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இவர் பிறந்த மாதம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடனின் அம்சமாக திருப்பள்ளாண்டு பெரியாழ்வார் திருமொழி. சோ இது ஃபுல்லாமே இவர் பாடியது. வைணவத்தில் திருப்பள்ளாண்டு பாடியவர் பெரியாழ்வார். சோ முக்கியமானது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வைணவத்தில் திருப்பள்ளாண்டு பாடியவர் யார்? நான் பெரியாழ்வார். 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பில் பெரியாழ்வாரின் பாசுரம் முதலாவதாக வைத்து தொகுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக வைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு தனிச்சிறப்பு. திருப்பள்ளாண்டு வைணவர்கள் பாராயம் செய்யும் நூலாக உள்ளது.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி திருகாப்பு. சோ இந்த பாடல் பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி பெருமாளுக்கு மலர் பறித்து மாலை சாத்துவதை வழக்கமாக கொண்டவர் பெரியாழ்வார். இறைவனுக்கு கண்ணீர் கழிக்க பெரிய ஆழ்வாரால் பாடப்பட்ட திருப்பல்லாண்டின் சிறப்பு கருதி அரங்கனே இவரை பெரியாழ்வார் என்று அழைத்தார் என்று கூறப்படுகிறது. மாணிக்கம் கட்டி வைரம் இடைக்கட்டி என்று கண்ணனை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார். பிற்கால பிள்ளை தமிழ் சிற்றிலக்கிய வகைமை தோற்றுவாய் முன்னோடியாக இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார். தன்னை யசோதையாக பாவித்து கண்ணனை சரியா தன்னை யசோதையாக பாவித்து கண்ணனை பாராதி கேசமாக புகழ்ந்தவர் யார் பெரியாழ்வார். பிள்ளை தமிழின் அம்புலி பருவத்தில் இருக்கக்கூடிய சாமதான பேத தண்டம் என்ற முறையில் பாடல்களை பாடியவர் இந்த பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமொழியில் 43 பதிகங்களும் 461 பாசுரங்களும் காணப்படுகிறது. பெரியாழ்வார் திருமொழியில் 43 பதிகங்களும் 461 பாசுரங்களும் உள்ளன. வண்ண மாடங்கள் என கண்ணனின் அவதார சிறப்புடன் தொடங்கக்கூடிய நூல் எது? இந்த பெரியாழ்வாரின் திருமொழி. இந்த பெரியாழ்வாரின் திருமொழியானது வண்ண மாடங்கள் என்று கண்ணனினுடைய அவதார சிறப்புடன் தொடங்கக்கூடிய நூல். பகவானை வளர்த்த பக்தர் என்று போற்றப்படுபவர் பெரியாழ்வார். கண்ணனின் வேயன் குழலோசை பற்றி பாடிய ஒரே ஆழ்வார் யார்? இந்த பெரியாழ்வார். பெரியாழ்வாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன? விஷ்ணு சித்தர், பட்டபிரான், ராம ஆண்டான், கிளி அடுத்த ஆழ்வார். சோ இது ஃபுல்லாமே பெரியாழ்வாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். சோ அடுத்து நம்மளுக்கு பார்க்கக்கூடிய 12 ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்வர் ஆழ்வார் யார்னா ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பூமகளின் அம்சமாக பிறந்தவள் தோன்றியவள். திருப்பாவை நாச்சியார் திருமொழி. சோ மெயினானது பார்த்துக்கோங்க, திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் பாடியது. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது என்று அழைக்கப்படக்கூடியது இவர் பாடிய திருப்பாவை. திருப்பாவையினுடைய பாவகை என்ன? கொச்சக களிப்பாவகையை சார்ந்தது. வேதம் அனைத்திற்கும் வித்து என்று திருப்பாவையை புகழ்ந்தவர் யார்? ராமானுஜர். ராமானுஜர் இந்த திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து என்று கூறினார். தென்கலை வைணவர்களின் திருமணத்தின் போது வாரணம் 1000 என்ற பாடலானதும் இன்றும் இசைக்கப்பட்டு வருகிறது. வாரணம் 1000 சூழ என்ற பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூலானது நாச்சியார் திருமொழி. சோ இந்த நாச்சியார் திருமொழியின் ஆசிரியர் ஆண்டாள். இந்த நாச்சியார் திருமொழியினுடைய ஆசிரியர் ஆண்டாள் பாடிய வாரணம் 1000 சூழ என்ற பாடலானது தென்கலை வைணவர்களின் திருமணத்தின் போது பாடப்படக்கூடியது, இசைக்கப்படக்கூடியது இன்றும். தென்புதுகை வேயர் பயந்த விளக்கு ஆண்டாள் பாடியது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்பதும் இவருடைய பாடல். மார்கழி மாதங்களில் நோன்பிருக்கும் பெண்கள் ஓதக்கூடியதாக கூறப்படக்கூடியது திருப்பாவை நாச்சியார் திருமொழி. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று விடிவெள்ளியை பாடியவர் ஆண்டாள். சங்கத்தமிழ் மாலை 30 என்று போற்றப்படக்கூடியது திருப்பாவை. மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சங்கத்தமிழ் மாலை 30 என்று போற்றப்படக்கூடியது திருப்பாவை. தாய்லாந்தில் சயாம் நாட்டில் திருப்பாவை இன்றும் வழக்கத்தில் உள்ளது. மாநிலர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் என்று கூறியவர் யார்? ஆண்டாள். திருமணத்தின் போது பெண்கள் அம்மி மிதிக்கும் சடங்கினை முதல் முதலில் பாடலில் பாடியவர் ஆண்டாள். திருப்பாவினை அமுதனைய சொற்கள் நிரம்பி உள்ளதாக பாடல்களானது புகழப்படுகிறது. ஆண்டாள் பாடல்கள் பள்ளமடை என்றும் பிற ஆழ்வார்களின் பாடல்கள் சரியா ஆண்டாளின் பாடல்களானது மெயினானது அதே மாதிரி நல்லா கொஞ்சம் ஆண்டாளின் பாடல்களானது பள்ளமடை என்றும் பிற ஆழ்வார்களின் பாடலானது வேட்டுமலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆண்டாளின் வரலாற்றை அமுத்த மால்யதா என்ற பெயரில் காப்பியமாக்கியவர் யார்? கிருஷ்ண தேவராயர். சோ மெயினானது இதை அப்படியே பார்த்துக்கோங்க. சோ அடுத்து பாருங்க, ஆண்டாளின் வேறு பெயர் என்ன? ஆண்டாளுக்கு வழங்கக்கூடிய
வேறு பெயர்கள், சிறப்பு பெயர் என்ன? சூடி கொடுத்த சுடர் கொடி, நாச்சியார், பூமகள், சுரும்பார் குழல் கோதை, கோதை பிராட்டி. சூடி கொடுத்த சுடற்கொடி, நாச்சியார், பூமகள், சுரும்பார் குழல் கோதை, கோதை பிராட்டி. சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், ஆண்டாளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சோ இது 12 ஆழ்வார்களை பற்றிய குறிப்பு. சோ இந்த 12 ஆழ்வார்கள் பற்றிய குறிப்புகள்ல வேற எது எதுலாம் நம்மளுக்கு விட்டு போயிருக்குது, சோ அது ஃபுல்லாமே நம்ம ஒரு சில தகவலாக இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம், உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறோம். இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன பகுதியாகத்தான் இருக்கும், சோ அதை அப்படியே பாத்துக்கோங்க. எம்பெருமானின் அடிமையாக தன்னை பாவித்து கொண்டு பரமனை மாலைகள் அணிவித்து பார்த்து பாடியவர். சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா எம்பெருமானின் அடிமையாக தன்னை பாவித்துக் கொண்டு பரமனை மாலைகளால் அணிவித்து பாடியவர் யார் சொல்லி பார்த்தா, தொண்டரடி பொடியாழ்வார். சோ விப்ர நாராயணன் என்பது இவருடைய இயற்பெயர். 12 ஆழ்வார்களில் இளையவர் மற்றும் இறுதியானவர் என்று விளங்கக்கூடியவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் சிறு வயதில் பெற்றோர் இட்ட பெயரானது நீல நிறத்தார். சோழ அரசிடம் படை தளபதியாக இருந்த இவர் வெற்றி பெற்று பல வெற்றிகளை தேடி தந்ததால் ஆளி என்ற நாடு இவருக்கு வழங்கப்பட்டது. அதற்கு திருமங்கை என்ற பதியை தலைநகரமாக அமைத்து சேனை தலைவர்களில் இவரை முதன்மை ஆக்கியதால் இவர் திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நம்மாழ்வாரை பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் அருளி செய்த 4 வேதங்களில் சாரமாகிய, நம்மாழ்வார் அருளி சென்ற 4 வேதங்களில் சாரமாகிய 4 பிரபந்தங்களுள் 6 அங்கமாக இருக்கக்கூடிய ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரகம் என்ற கவிகளை அருளியதால் 4 கவி பெருமான் என்ற பட்டமானது வழங்கப்படுகிறது. யாருக்கு? இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு. அடுத்து பாருங்க, மண்ணுள்ளை மண்ணுமலை அரையன் பொற்பாவை என்ற சிவனை பாடியவர் யார்னா திருமங்கை ஆழ்வார். உலக பற்றினை விட்டு இறைவனிடம் சரண் அடைந்தால் அனைத்தும் பெறுவது எளிது என்று பாடியவர் நம்மாழ்வார். அது சொல்லக்கூடிய பாடல் என்ன, விடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் என்ற பாடல் நம்மாழ்வார் கூறியது. நம்மாழ்வார் இறைவன் மீது கொண்ட பக்தியை எவ்வாறு அழைக்கிறார்கள்? நம்மாழ்வார் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியை சகஜ பக்தி, சகஜ பக்தி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ வடமொழி எழுத்து சகஜ பக்தி என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தி. மாறி மாறி பல பிறப்பு பிறந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது திருவாய்மொழி. பரம காரணிகம் மற்றும் அபர காரணமிருந்த சாகரர் என்ற பெயர்களை உடைய வைணவ உலகம் யாருக்கு வழங்கப்பட்டது? பெரிய வாச்சான் பிள்ளைக்கு. பெரிய வாச்சான் பிள்ளை என்பவருக்கு பரம காரணிகர் மற்றும் அபார காரண அமிர்தம் சாகரர் என்ற பெயரானது இந்த வைணவ உலகம் வழங்கியது. யாருக்கு? பெரிய வாச்சான் பிள்ளைக்கு. இராமாயண அர்த்த விஷயங்களை எடுத்துரைத்ததால் இராமாயணம் பெயருக்கு என்ற பெயர் பெற்றவர் பெரிய வாச்சான் பிள்ளை. திருவரங்கநாதன் அபயச்சுரராயர் என்னும் பட்டத்தை இவருக்கு யாருக்கு? பெரிய வாச்சான் பிள்ளைக்கு வழங்கியுள்ளார். சோ இது ஃபுல்லாமே மத்த ஆழ்வார்களை பற்றிய மிக முக்கியமானது. அதே மாதிரி ஸ்ரீவட்சம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் மார்பில் இருக்கக்கூடிய மருவின் அம்சம், இது மெயினானது. சோ இது ஃபுல்லாமே ஒரு சில தகவல்கள் நம்ம சொல்ல விட்டுட்டோம். சோ இந்த தகவலையுமே சேர்த்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கோம், அடுத்து ஒன்லைன் க்வெஸ்சன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அதை பாருங்க, சாம வேதத்தின் சாரம் என்று அழைக்கப்படக்கூடியது, சரியா மெயினானது நல்லா கவனிச்சுக்கோங்க. சாம வேதத்தின் சாரம், சாம வேதத்தின் சாரம். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் அப்படியே 1 by 1 நம்ம அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. திருவாய் மொழி தொண்டரடி பொடி ஆழ்வார் இவருடைய இயற்பெயர் என்ன? விப்ர நாராயணன். விப்ர
நாராயணன், விப்ர நாராயணன் என்பது தொண்டரடி பொடியாழ்வாரின் இயற்பெயர். வைணவத்தின் திவ்ய தேசங்கள் எத்தனை? 108 தேசங்கள். இந்த 108 தேசங்கள் திவ்ய தேசங்களை போற்றிய பாடல்கள் மங்களா சாசனம் என்று போற்றப்படுகிறது. இதுல 107 திவ்ய தேசங்கள் இந்தியாவிலும், ஒரே ஒரு திவ்ய தேசம் நேபாளத்திலும் உள்ளது. சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேயர்குல சிற்றரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? வேயர்குல சிற்றரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர், வேயர்குல சிற்றரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் பெரியாழ்வார். சரியா? சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. புலமை நிரம்பிய ஆழ்வார்கள், புலமை நிரம்பியவர்கள் ஆழ்வார்கள். ஓங்கி உளங்கலந்த உத்தமன் பெயர் பாடி என்று திருமாலின் வாமன அவதாரத்தை பாடியவர் யார்? ஆண்டாள். குறிப்பிடுத்துக்கோங்க. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூட முத்துடை தாமநிறை தாழ்ந்த பந்தல் என்று ஆண்டாள் பாடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாச்சியார் திருமொழி வாரணம் 1000, 6வது பாடல் நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில வாரணம் 1000 6வது பகுதி பாடல். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவில்லா அடிமை செய்ய வேண்டும். அதே மாதிரி பாருங்க, பக்தி நூலுக்கு உரை வகுத்து போற்றியவர்கள் ஆழ்வார்கள். வைணவத்தின் முதல் ஆச்சாரியார் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? வைணவத்தின் முதல் ஆச்சாரியார் என்று அழைக்கப்படக்கூடியவர், வைணவத்தின் முதல் ஆச்சாரியார் என்று அழைக்கப்படக்கூடியவர் நாதமுனிகள். அதே மாதிரி பாருங்க, இதுல பாருங்க, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவில்லா அடிமை செய்ய வேண்டும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரின் திருமொழி. சோ மெயினா குறிப்பிடுத்துக்கோங்க. கோவில்களில் வடமொழியுடன் ஆழ்வார்களின் திருமொழியும் இடம்பெற உபவேதாந்தம் என்ற கொள்கையை உடையவர்கள் ஆழ்வார்கள். வைணவத்தின் வளர்ப்பு தாய், சரியா, வைணவத்தின் வளர்ப்பு தாய் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஆழ்ந்தாள். வைணவத்தின் உடையவள் என்று அடமொழியாலும் அழைக்கப்படுகிறார். யதிராசர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? யதிராசர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ராமானுஜர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே நம்ம அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. முக்கியமான பகுதி வைணவத்தின் வரகலையில் மூலவர், வைணவத்தின் வரகலை மூலவர் யாருன்னா பிள்ளை லோகாச்சாரியார். வைணவத்தின் வடகலை மூலவர் பிள்ளை லோகாச்சாரியார். இந்த பிள்ளை லோகாச்சாரியார் என்பவர் வைணவத்தின் வடகலை மூலவர். இவர்கள் காஞ்சியில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், தொகுத்து தொகுந்து இறைவனை பிரார்த்திக்கக்கூடியவர்கள், இறைவன் மீது பாடல் பாடக்கூடியவர்கள். காஞ்சியில் இருக்கக்கூடிய வைணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வடகலை பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்கள மூலவர் பிள்ளை லோகாச்சாரியார். அதே மாதிரி வைணவத்தின் தென்கலை மூலவர் யாருன்னா, வைணவத்தின் தென்கலை மூலவர் என்று அழைக்கக்கூடியவர் மாதமுனி. சரியா? மாதமுனி வேதாந்த தேசிகர், வேதாந்த தேசிகர், வேதாந்த தேசிகர். சோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருவரங்கம் பகுதி சேர்ந்த, திருவரங்கம் பகுதியில இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதி. அதே மாதிரி மூலவர் யாரு இதை பார்த்துக்கோங்க. குறும் பரம்பரை பிரபாவம் என்ற வைணவ நூல் படைத்தவர் யார்? வடிவழகிய நம்பிதாசர். அஷ்டாங்க யோக ரகசியம் நியாய தத்துவம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? நாதமுனிகள். நாதமுனிகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பராசர பக்தர் வேதாந்த ஆச்சாரியார், இவரும் நாதமுனிகள். ஸ்ரீபட்டரின் நூல்கள் சகஸ்ரநாம பாஷ்யம் அட்ட ஸ்லோகி வியாக்கியானம். வடகலை மூலவரான வேதாந்த தேசிகரின் இயற்பெயர் என்ன? வேதாந்த தேசிகரின் இயற்பெயரானது வேதாங்க வேங்கடநாதர், நாதன், வேங்கடநாதன். வேதாந்த தேசிகருக்கு அயக்ரீவ மந்திரம் உபதேசித்தவர் யார்? ஸ்ரீ கருடாழ்வார். ஸ்ரீ கருடாழ்வார். ஸ்ரீ வசன பூஷணம் உள்ளிட்ட 18 தத்துவ நூல்களை கொண்ட அஷ்டதர ரகசியம் படைத்தவர் யார்? மணவாள மாமுனிகள். மணவாள
மாமுனிகள், மாமுனிகள் என்பவர் தான் இதை படைத்தது. அதே மாதிரி பாருங்க, வைணவ உரை ஆசிரியர்களின் நடையானது விளக்க நடையை சார்ந்தது. விளக்க நடை, வைணவ மரபில் இரு வகையான உரைகளானது காணப்படுகிறது. ஒன்று ஆழ்வார் பாசுர உரைகள், இனியொன்று தத்துவ விளக்க உரைகள். வியாக்கியானங்கள் என்றும் படி என்றும் அழைக்கப்படுவது எது? வியாக்கியானம் என்றும் படி என்றும் அழைக்கக்கூடியது எது? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், மெயினா தெரிஞ்சுக்கக்கூடியது. வியாக்கியானம் படி என்று அழைக்கப்படக்கூடியது. வியாக்கியானம் என்பது என்னன்னா, விரிவுடையாக பல நுட்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய உரை. வியாக்கியானம் என்பது விரிவாக இருக்கும், பல நுட்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய உரை. படி, படி என்பது என்ன? ஓலையால் எழுதப்பட்டுள்ள எழுத்து படிவத்தை குறிக்கக்கூடிய, ஓலையால் எழுதப்பட்டுள்ள எழுத்து எண்ணிக்கையின் படிகளை எடுத்து எழுத்து எண்ணிக்கையின் படிவத்தை, அதாவது வடிவத்தை குறிக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம், படி என்று குறிக்கிறோம். சோ அதே மாதிரி திருவாய் மொழிக்கு 6000 படி எழுதியவர் யார்? திருக்குறுகூர் பெருமான் பிள்ளை. திருக்குறுகூர் பெருமான் பிள்ளை திருவாயிரம் 6000 திருக்குறுகூர் பெருமான் பிள்ளை சோ இவர் அந்த திருக்குறுகூர் பெருமான் பிள்ளையானவர் பிள்ளான் எனவும் குரு கேசன் எனவும் அழைக்கப்படுகிறார். வைணவ உலகில் தோன்றிய முதல் உரை எது? வைணவ உலகில் தோன்றிய முதல் உரை. சோ அந்த முதல் உரை எழுதியவரை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருக்குறுகை பிரான் பிள்ளையின் குரு யாரு? ராமானுஜர். குருவானவர் ராமானுஜர். திருமங்கை ஆழ்வாரின் திருநெடு தாண்டகத்தில் மைய வண்ண நறுங்குறிஞ்சி குழம்பில் பின் தாள என்ற பாடலுக்கு உரை எழுதியவர். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு, முதல் முதல் ஆழ்வார்களின் திருவந்தாதி, கண்ணினும் சிறுதாம்பு, பெரிய ஆழ்வார்களின் திருப்பல்லாண்டு. சோ இதற்குமே என்ன செஞ்சிருக்காரு, உரை எழுதியுள்ளார். திருவாய் மொழிக்கு எழுதப்பட்ட மூன்றாவது உரை வாதி கேசரி அழகிய மணவாள பெருமான். வாதி கேசரி அழகிய மணவாள பெருமான் திருவாய் மொழிக்கு 12000 படி எழுதிய அழகிய மணவாள ஜியரின் சிறப்பு பெயர் என்ன? பெரிய வாட்சான் ஜியர். திருவாய் மொழிக்கு 24000 படி எழுதியவர் யார்? 24000 படி எழுதியவர் யார்? திருவாய் மொழிக்கு 24000 படி எழுதியவர் பெரிய வாட்சான் பிள்ளை. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் உரை கண்டவர். 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் உரை கண்டவர் பெரிய வாட்சான் பிள்ளை. பெரிய வாட்சான் பிள்ளை, பெரிய வாட்சான் பிள்ளை என்பவர் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு முழுமைக்குமான உரை எழுதியவர் இந்த பெரிய வாட்சான் பிள்ளை. பெரிய வாட்சான் பிள்ளை நூல்களில் புகழ் பெற்றது, பெரிய வாட்சான் பிள்ளையினுடைய நூல்களில் புகழ் பெற்றது எது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, பெரிய ஆழ்வாரின் திருமொழி. பெரிய ஆழ்வாரின் திருமொழி. ஒருவர் சொல்ல ஒருவர் எழுதப்பட்ட அமைப்புடையது எது? 30000 படி சொல்லக்கூடிய, 30000 படி சொல்லக்கூடிய நம்பிள்ளை சொல்ல திருவேதி பிள்ளை எழுதிய உரை. இதற்கு ஈடு என்ற அடைமொழியானது சிறப்பாக கொடுத்து அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்கு இணையாக 36000 படி உரை போற்றப்படுவதால் இவ்வுரை ஈடு என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வாரின் திருவிருத்தத்திற்கு வடக்கு வீதி பிள்ளை எழுதிய உரை ஈட்டுரை என்று புகழப்படுகிறது. திருவாய் மொழிக்கு முழுவதும் வடமொழியிலேயே இரண்டு உரைகளை எழுதியவர். திருவாய் மொழிக்கு முழுவதும் வடமொழியிலேயே இரண்டு உரைகள் எழுதியவர். திரமிடோப நிஷாத்சாரம், திரமிடோப நிஷதாத்பரிய ரத்தினவாளி. அழகிய மணவாள பெருமான் நாயனார் உரை எழுதிய நூல்கள் ஆண்டாள் திருப்பாவை, அமலநாதிபிரான், கண்ணினுன் சிறுதாம்பு. சோ இது மூன்றுக்குமே நல்லா கவனிய, அழகிய மணவாள பெருமான் நாயனார் உரை எழுதிய நூல் ஆண்டாள் திருப்பாவை, அமலநாதிபிரான், கண்ணினும் சிறுதாம்பு. பெரியாழ்வாரின் திருமொழிக்கு உரை எழுதியவர் யார்? பெரியாழ்வாரின் திருமொழிக்கு உரை எழுதியவராக அறியப்படக்கூடியவர், பெரியாழ்வாரின் திருமொழிக்கு 5
பேர். சோ அத மெயினா பாத்துக்கோங்க. சோ அடுத்து 10 நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் ஆளவந்தார் என்பார். சோ இவர் இயற்றிய சோஸ்திர ரத்தினம் மற்றும் சதுஸ்லோகி ஆகிய நூல்கள் உரை சிறப்பானது. பிள்ளை லோகாச்சாரியாரின் 465 சூத்திரங்கள் கொண்ட ஸ்ரீ வசன பூஷணம் என்ற நூலின் உரை எழுதியவர் மணவாள மாமுனிகள். நம்மாழ்வார் திருவாய் மொழியின் சிறப்புகளை, சரியா, நம்மாழ்வாரின் திருவாய் மொழி சிறப்புகளை உள்ளடக்கிய வைணவ தத்துவ விளக்க உள்ள ஆச்சாரிய இருதயம் என்ற திறனாய்வு நூல் மணவாள மாமுனிகள். சோ மெயினானது பாத்துக்கோங்க. கோவில்களில் திருப்பணியில் ஆவண களஞ்சியமாக திகழும் ஒழுகு நூல் என்ற இலக்கிய வகையை தமிழுக்கு தந்தவர்கள் ஆழ்வார்கள். சோ இது ஃபுல்லாமே மிக முக்கியமான பகுதி. சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை மெயினா பயன்படுத்திக்கோங்க. இதனை குறித்த சந்தேகம் கருத்திற்கு நமது சுபிக்குழுவோட இணைந்திருங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல், அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி, கையேடு, வினா வங்கி போன்ற பகுதிக்கு முழுமையாக நமது குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தேகங்களுக்கு நமது குழுவில் வழங்கக்கூடிய பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.